So now we see question number 7, business must cost to go, exercise 4.1. Last class la subdivision 2 part to the current phase, and I stop for it. So this subdivision 1. This is the game of the video. This is the time number here. This is the 90 minus theta. There. This is 90 plus theta. Then this is 180 plus theta. Then this one 270 plus theta. 90, 180, 270, 360. There. So, இப்போ இதுல இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 360 பிளஸ் தீட்டா. இல்லையா, ஒரு ரவுண்ட் வந்துடும். அப்ப 360 வரைக்கும் வந்துட்டு அப்ப பிளஸ் தீட்டா. அண்ட் திஸ் ஒன் 180 மைனஸ் தீட்டா. இது வரைக்கும் வரக்கூடியது 180, இந்த பக்கம் வரப்ப அது 180 மைனஸ் தீட்டா. தென் திஸ் ஒன் 270 மைனஸ் தீட்டா. Then this is 360 minus theta. If 360 minus theta, then one round வந்துரும். One is திரும்ப return ஆகறப்ப என்ன ஆகும், 360 minus theta. அப்ப இது நம்ம ஏற்கனவே தெரியும், all silver is cut. எல்லாமே பாசிட்டிவ், sine மட்டும் பாசிட்டிவ், tan மட்டும் பாசிட்டிவ், cos மட்டும் பாசிட்டிவ். ஸோ இந்த டேரக்ட் காலத்து வச்சுட்டு அதை போட்டுக்கலாம். அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 180 டிகிரியும் 360 டிகிரியும் வந்தால் trigonometric ratio, trigonometric ratio no change ஆகாது. அப்படி காசுனா காசு, சைன்னா சைன். அப்படி வரும் 90யும் 270யும் வந்துன்னா சேஞ்ச் ஆகும், வில் சேஞ்ச், இட் வில் சேஞ்ச். இது வந்து நோ சேஞ்ச், இந்த நம்பர் வந்தால் நோ சேஞ்ச், இந்த நம்பர் வந்தால் வில் சேஞ்ச். ஸோ இந்த டேபிள் காரணம் இதுவும் ஞாபகத்தில் வச்சிட்டோம்னா அந்த இது வந்து நம்ம எழுதிக்கலாம். நான் கமிட்டுத கொஸ்டின். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இங்கே 180 வரதுனால நோ சேஞ்ச், ஸோ சைன்னா சைன். 90 வந்தால் சேஞ்ச் ஆகும், ஸோ காஸ் என்ன ஆகும், சைன் ஆகும். 270 இருந்தால் சேஞ்ச், ஸோ காஸ். 360 நோ சேஞ்ச், ஸோ காஸ். 360 நோ சேஞ்ச், ஸோ சைன். ஸோ டூ ஆன் கமிட்டுற கொஸ்டின். திஸ் இஸ் எலெக்ட்ரல். இப்போ சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா என்ன எழுதிக்கிறோம், சைன் தீட்டா. அடுத்தது மைனஸ் சைன் தீட்டா, தென் காஸ் தீட்டா, தென் மைனஸ் காஸ் தீட்டா, தென் டிவைடு பை இங்கே என்ன 1, 2, 3, 4 எழுதிக்கலாம். மைனஸ் சைன் தீட்டா, தென் காஸ் தீட்டா, தென் மைனஸ் காஸ் தீட்டா, மைனஸ் காஸ் தீட்டா, தென் மைனஸ் கொசிகன் தீட்டா. ஏன்னா கொசிகன் மைனஸ் தீட்டா, மைனஸ் கொசிகன் தீட்டா. இப்போ இதை மொத்தம் எத்தனை சைன் இருக்குது, மைனஸ் 2, 3, 4, 5 இருக்கு. அப்போ 4 இது வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ கண்டிப்பாக ஒரு மைனஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ சைன் தீட்டா, சைன் தீட்டா. காஸ் தீட்டாவும் இல்லை ரைட், காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. And this also cos theta by sin theta, then the over by இந்த sin theta அப்படியே இருக்கு. Then இங்கே cos theta, then one more, ரெண்டு மைனஸை கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இங்கே அதைக்கு காஸ் தீட்டா, இந்த சைன் தீட்டா கொஞ்சம் நீட்டாக இருக்கு, சைன் தீட்டா. தென் அது இல்லாமல் என்ன இருக்கு, கொசிகன் தீட்டாவை கவனிக்கிறது, கொசிகன் தீட்டாவை 1 by sin theta. கொசிகன் தீட்டா இது 1 by sin theta. அப்போ இந்த சைன் தீட்டாவும் இந்த சைன் தீட்டாவும் கேன்சல் ஆயிடும் இல்லையா. தென் இங்கே இந்த சைன் சைனு காசு, இந்த காசு, இன்னொரு காசு, இன்னொரு காசு, இன்னொரு சைனு, இன்னொரு சைன். ஸோ டோட்டில் எல்லாமே கேன்சல் ஆகி மைனஸ் 1 அப்படின்னு வருது. டைம் இருந்தால் இன்னொரு வீடியோ இருக்குமா. ஸோ கமிட்டியில் நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ காஸ் 500, இதை வந்து நோன் ஆங்கிளாக மாற்றணும். என்ன ஆங்கிளாக மாற்றணும், நமக்கு என்ன தெரியுமோ அந்த ஆங்கிளாக மாற்றணும். நமக்கு எதை தான் தெரியும், 90, 180, 270, 360. ஸோ இந்த ஆங்கிள் வர்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், 360 பிளஸ் 150
இரண்டே ஆட் பண்ணுனா 510. இங்க முன்னால காஸ் நெருது வந்துட்டேன். ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 350 + 150. ஏற்கனவே இப்பதான் சொன்னா 350னா நோ சேஞ்ச், அதேதான் வரும். சோ காஸ் 150. நாம் யோரியபர் சைன் என்ன சைன் வரும் அப்படின்னு 360 + θ அப்படிங்கிறப்போ இந்த குவாட்ரண்டா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ், சோ பாசிட்டிவ். இப்போ இந்த 150 நம்ம என்ன பண்ணலாம், இத வந்து நம்ம பெர்மினல்லாம் மாத்தணும் இல்லையா. சோ தட் தட் லேண்ட் திஸ் இஸ் காஸ் 90 + 16 கொண்டு வரலாமா. 90 + 60 = 150. நான் 60 வி நோ காஸ் ஆஃப் 90 + θ செகண்ட் குவாட்ரண்ட் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் வந்து மைனஸ், ஸோ மைனஸ் 90ங்கிறப்ப சேஞ்ச் ஆகும். அப்போ மைனஸ் 560. 1060 இஸ் வாட் √3/2. ஸோ ஃபைனலாக இதோட ஆன்சர் வந்து √3/2. நவ 330. ஸோ இது எப்படி இருந்தா காஸ் 360 - 30. ரெண்டுமே நோ ஆன்சர் தான். 360 - θ இட் இஸ் கம்மிங் இன் ஃபோர்த் குவாட்ரன்ட். ஃபோர்த் குவாட்ரன்ட் ஆல்டிமேட்லி கட். அப்போ இது வந்து பாசிட்டிவ். அப்புறம் 360 வரதுனால மாறாது. ஸோ காஸ் 30. காஸ் 30 √3/2. நான் பண்ணிட்டு 390. ஸோ சைனா 360 + 30. ரெண்டு ஆட் பண்ணால் 390. 360 சேஞ்ச் ஆகாது. சைனே தான். 360 + θ ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் எல்லாமே பாசிட்டிவ். ஸோ சைன் 30. சைன் 30 என்ன ஆஃப். நான் 120. ஸோ காஸ் ஆஃப் 90 + 30 இல்லையா. 90 + 30 90 சேஞ்ச் ஆகும். காஸ் என்னவா மாறிடும், சைன் ஆகும். 90 + 30 செகண்ட் குவாட்ரன்ட். செகண்ட் குவாட்ரன்ட்ல காஸ் வந்து மைனஸ். காஸ் இஸ் மைனஸ் 10. சைன் 30 எவ்வளவு ஆஃப். ஸோ இதில் மைனஸ் ஆஃப்னு போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் வேல்யூ வந்து சப்ளீட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், மைனஸ் √3/2. தென் செகண்ட் ஒன் √3/2. தென் பிளஸ் ஹாஃப் இன்ட்டு இந்த இடத்துலையும் ஹாஃப். ஸோ √3 × √3 இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் என்ன ஆயிடும், ப்ளஸ் ஆயிடும். √3 × √3 = 3. ஸோ 3/ இங்கே 2 2 4 பிளஸ் இங்கே 1 2 2 4. So the answer is 1. So this is equal to answer. So hope you understand. So answer plus the answer will be a problem. Thank you.